நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். சின்ன இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கே ஒன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த ஒரு வெப் இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீமேல் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அண்ட் லாகின் பண்ண மூலமா நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தலாம். அந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக, அதாவது பார்த்திங்கன்னா மற்ற பிளேயர்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரிக் தான். ஒரு ட்ரிக் இல்லை, ரெண்டு ட்ரிக் இருக்குது. ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்னும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்றைக்கி கேமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் டோக்கன் மாதிரி, அதாட்டு பார்த்திங்கன்னா WWE மாதிரி தருவாங்க. இது என்னதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது என்ன தெரியாமலே பார்த்திங்கன்னா இருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப் இவெண்ட். ஓகேங்களா, அது வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோக்கன்லாம் கொடுத்து அந்த ஒரு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிரில் இருக்க எனிமியை பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். 7 தடவை பார்த்திங்கன்னா அந்த ஒரு எனிமியை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணணும். அண்ட் 4 ரவுண்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா, 4 ரவுண்டுக்கும் வித்தியாச பாக்ஸ் தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4th லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் பாக்ஸ் தருவாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 தடவை டிஃபீட் பண்ணோம்னா 4 தடவை டிஃபீட் பண்ணி நம்ம வந்து 4th லெவலுக்கு போயிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. 7 தடவை கிட்டத்தட்ட என்னது 1st லெவலில் 1 தடவை டிஃபீட் பண்ணாலே 2nd லெவலுக்கு போயிடலாம். 2nd லெவலில் 2 தடவை டிஃபீட் பண்ணி 3rd லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா 7 தடவை டிஃபீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து என்னடா ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு டோக்கன் தராங்க. ஓகேங்களா, அந்த ஒரு ஆரஞ்சு டோக்கனை கன்ஃபார்மாக க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பேர் பண்ணணும் அதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு டோக்கன் பார்த்திங்கன்னா 60 டேமேஜ் கொடுக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 டேமேஜ் கொடுத்துரும். இப்போ நீங்கள் 2 ப்ளூ டோக்கன் கொடுத்தீங்கன்னா 15லேருந்து 25 டேமேஜ் போகும். 1 ப்ளூ டோக்கன் கொடுத்திங்கன்னா 10 டேமேஜ் போகும். ஓகேங்களா, அதாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆரஞ்சு டோக்கனை யூஸ் பண்ணிங்கன்னா 3 அடியில் பார்த்திங்கன்னா 150 தான், 3 அடியில் பார்த்திங்கன்னா சுவாலி முடிஞ்சிடும். அதாட்டு 180 வரைக்கும் போகும். அது வந்து 3 அடினா 60 அப்படி பார்த்திங்கன்னா 180 போகும். நம்மளுக்கு 150 தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். இதே நீங்கள் வந்து ப்ளூ டோக்கனை கடந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வேணும்னா 14 டோக்கன் வேணும். அண்ட் நீங்கள் ஒரு ரவுண்டை வின் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 14 டோக்கன் வேணும். இந்த ஒரு ஆரஞ்சு டோக்கன் ஒரு ரவுண்டை ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா 3 டோக்கன் தான் வேணும். அப்போ அந்த ஆரஞ்சு டோக்கன் எங்கே ப்ரோ எடுக்கிறது, நம்மளுக்குலாம் மேட்ச் முடித்தா வெறும் ப்ளூ டோக்கன் தான் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தரப்போகிறதில்ல, 24ஆம்தேதியிலேருந்து தரப்போகிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இப்போவுமே இது பண்ணி கடந்து கஷ்டப்பட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக 24ஆம்தேதியிலேருந்து அது எல்லாத்தையும் அந்த டோக்கன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தர ப்ளூ டோக்கன்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருங்க. 24ஆம்தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆரஞ்சு டோக்கன் தருவாங்க. பார்த்திங்களா, அன்றைக்கி ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஓகேங்களா, நீங்கள் அந்த ப்ளூ டோக்கனை ஒவ்வொன்றா கொடுத்து இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றா கொடுத்து இது பண்ணால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 டோக்கன் வேணும் ஒரு ரவுண்டை ஜெயிக்கிறதுக்கு. அதாட்டு பார்த்திங்கன்னா ஒரு எனிமி டிஃபீட் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா 15 டோக்கன் வேணும். கிட்டத்தட்ட 7 எனிமி டிஃபீட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 105 டோக்கன் வேணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும், ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ் ஆயிரும். அதுக்குள்ளே எல்லோரும் அந்த ட்ரெஸ் பண்ணில் எடுத்துருவாங்க. 2 ரெண்டாக கொடுத்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 தான் வேணும். 2 ரெண்டாக கொடுத்தா 20 போகும். அதனால் பார்த்திங்கன்னா 7 தான் வேணும். ஓகேங்களா, 7, ஆமாம், 7 கிட்டத்தட்ட வேணும். 7 கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அந்த 7 எனிமியை டிஃபீட் பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா அதே தான் தேவைப்படுது. என்ன அதில் ஒன்று கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் 2 கொடுக்கும், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மேட்ரு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆரஞ்சு கலரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஆரஞ்சு கலர் 24ஆம்தேதியிலேருந்து தர போகிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது 20 தருவாங்களா, அவங்க வந்து டெய்லி 10 தருவாங்க 24ஆம்தேதி. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அது அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு முன்னாடியே எடுக்கணும், நான் வந்து கஷ்டப்பட்டாட்டி எடுத்துருவேன், அந்த ப்ளூ டோக்கன்லாம் வச்சு எடுத்துருவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கிளாஸ் குவாட் போங்க. ஏன்னா கிளாஸ் குவாட்டில் தான் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவங்களால போய் அடிக்க முடியும். போய் அடித்தா தான் பார்த்திங்கன்னா 2 டோக்கன் தராங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ போய் தோத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 டோக்கன் தான் தராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே அந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தரமாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக கிளாஸ் குவாட் போங்க. இப்போ கிளாஸ் குவாட் ரேங்க் சீசன் வர மாறி இருக்கிறதுனால நிறைய பேர் புஷ் பண்ணிங்கன்னு நினைக்கேன்.
இல்லை சும்மா பொழுதுபோக்குங்க கிளாஸ் ஸ்குவாட் போகலாம் போய் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டோக்கன் தருவாங்க, அதாட்டு நீங்கள் போய் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டோக்கன் தருவாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து தோத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் தான் தருவாங்க. ஆனால் கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தந்துருவாங்க. இப்போ நீங்கள் கிளாஸிக்கில் போய் ஒரு அஞ்சு என்னது அஞ்சு பேர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 40 பேர் இருக்கும்போது செத்தா கூட உங்களுக்கு வந்து ஒன்றுமே தரமாட்டுக்காங்க. ஒரு டாப் 25 அந்த மாதிரி அடித்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றே தராங்க ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்குவாட் அதிகமாக போய் விளாடுங்க ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிக். ஸோ கைஸ் கேஓ ஈவெண்ட்டில் இது மட்டும் கிடையாது, இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 24ஆம் தேதி லாகின் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு ஸ்கின்னு தராங்க. அது பார்த்திங்கன்னா வேறு லெவலு, பைக்கு ஸ்கின்லாம் தரவே மாட்டாங்க இப்போ தராங்க, ஆனால் சும்மா பெயிண்ட் அடிச்சது தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்கைவிங் தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம் அந்த ஒரு பேக்குக்கான ஒரு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டோக்கன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டோக்கன் எடுக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் டோக்கன் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேக்கை பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்கோட எஃபெக்ட்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த பேக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்து தான், எல்லோரும் பார்த்திங்கன்னா அது ஒரு பிங்க் டோக்கன் கலெக்ட் பண்ணி இல்லை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரில, ஆனால் கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து 7 மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு கேஓ அசைசன் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது வாயில் நுழையில கே. இதே மாதிரி பார்த்திங்கன்னா கோப்ரா அசைசன் வந்தது நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், கோப்ரா பண்டில் மாதிரி ஒரு லெஜெண்டரி பண்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் சாரி டெலிகிராமில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஏன் அந்த ஒரு பண்டலாக இந்த ஒரு பண்டலாக இருக்கக்கூடாது, வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு அந்த கோப்ரா பண்டில் கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் இந்த ஒரு பண்டலை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மித்தபடி இதில் அவ்வளோ ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. இந்த ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ளவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஸ்ட்டு போகிற மாதிரி எப்படி ஒரு சைடு எரிஞ்சிட்ருக்கும், இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஸ்ட்டும் வருது பார்த்திங்களா அந்த ஒரு ரோஸ் கலர், அதையும் இதையும் சேர்த்து வச்சா எப்படி ஃபிஸ்ட் இருக்க போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா இதுலேயும் யாருக்குமே ஒரு ஃபிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் ஒரு ஃபிஸ்ட் இருக்கும், என்ன பண்ண போகிறாங்களோ எப்படியோ. நம்மளுக்கு இதான் பார்த்திங்கன்னா கேஓட ஈவெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சி நம்ம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. பை.